உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்ட கேள்வி, நான் பிரதரா இருக்கும் பொழுது சாமியர் ஆகலை, அப்போ பிரதரா இருக்கும் பொழுது புது நன்மைக்காக மாணவர்கள்லாம் படித்தாங்க, அவர்களுக்கு கிளாஸ் எடுக்க சொல்லி ஃபாதர் பங்கு சாமியாரை கூப்பிட்டாரு. போனேன், போயிட்டு அந்த சின்ன குறிப்பிடம் எல்லார் கையிலையும் கொடுத்து அதை எல்லாருமே மனப்பாடம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். மூணு நாள் டைம் கொடுத்தேன், எல்லாமே படிச்சுட்டு வந்தாங்க. அதில் வந்த உடனே ஒரு நாள் மாலை பொழுதில் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டேன், அவனுக்கு வயசு ஏறக்குறைய ஒரு 15 வயசு இருக்குங்க, அவன் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிட்டான், அதில் சின்ன குறிப்பிடத்தில் இருக்கிற ஜபங்களை முழுசாக எல்லாமே அவன் மனப்பாடம் பண்ணிட்டான். அவனை கேட்குறேன், முதல் கேள்வி என்ன கேட்டேன்னா, தந்தை கடவுளா அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் ஆம் கடவுள் அப்படின்னா. மகன் கடவுளா அப்படின்னு கேட்டேன், ஆமாம் அவரும் கடவுள் அப்படின்னா. தூய ஆவி கடவுளா அப்படின்னு கேட்டேன், ஆமாம் அவரும் கடவுள் அப்படின்னா. அப்போ நமக்கு மூன்று கடவுள்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, ஒரே கடவுள். அது எப்படா, தந்தை கடவுளுங்கிற, மகன் கடவுளுங்கிற, தூயாவி கடவுளுங்கிறையே, எப்படி மூணு பேரும் மூணு கடவுள் தானே, வேறு வேறு தானே அப்படின்னு சொன்னேன். அவன் அந்த குறிப்பிடத்தில் இருக்கிறதுல படிச்சுட்டு தான் சொல்கிறான், இல்லை பிரதர், அது வந்து மூணு கடவுள் கிடையாது, ஒரே கடவுள், மூன்று ஆட்களாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு அது எல்லாமே அவனுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொன்னான், பாராட்டின, எல்லாருமே கை தட்டினாங்க. அந்த வகுப்பறை முடிஞ்ச உடனே வெளியில் வந்து, பிரதர் எனக்கு டவுட் இருக்குது, நீங்கள் கேட்ட மாதிரியே தான் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அது எப்படி மூன்று ஆட்கள் வந்து ஒரு கடவுளாக நம்ம சொல்கிறோம், மூணு கடவுள் தானே சொல்லணும், எப்படி ஒன்றா மாறுவாங்க, மூணுன்னா மூணு தான், ஒன்று ரெண்டு மூணு, அப்போ எப்படி வந்து ஒன்றா மாறும், எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி கேட்டார். அதுக்கு நான் பதில் நிறையா சொல்லியிருக்கிறேன் அவருக்கு, அதுக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, அப்போ இது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டார் அந்த மாணவன். பிரிய மாணவர்களே, இந்த மூவொரு கடவுள் திருவிழா எதற்காக கொண்டாடுகிறோம், இதனால் நமக்கு என்ன பலன், இது என்ன ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கறது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் உங்களோடு நான் பேசலான்னு இருக்கிறேன். இதோ இப்போ நான் என்னென்னா, கீபோர்டு வச்சுருக்கிறேங்க இல்லையா, சாரி கிட்டார் வச்சுருக்கிறேன், என்ன பாட்டு பாட போகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, பாட்டெல்லாம் அவ்வளோ அந்த அளவுக்கு வாசிக்க தெரியாது, அந்த அளவுக்கு நான் பாடகனும் கிடையாது. இந்த மூவர் கடவுள் இல்லையா, அந்த மூவர் கடவுள் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள், ஒரு கடவுள் மூன்று ஆட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம எவ்வளோதான் சொன்னாலும், விளக்கம் சொன்னாலும் நிறைய பேருக்கு புரிகிறது கிடையாது. அதனால் ஒரு சிம்பிள் மெத்தடு என்ன உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னாக்கா, இந்த கிட்டார் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்ட்ரிங்ஸ் இருக்குங்க, ஆறு ஸ்ட்ரிங்ஸுக்கும் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது. உதாரணமாக மேலே இருக்கிறது வந்து இ அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது டி அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது பி தென் இ, இப்படி ஆறு ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. இந்த ஆறு பாருங்கள், எல்லாமே வேறு வேறு சத்தங்கள் கொடுக்குது இல்லையா, ஆனால் ஒரே சத்தங்கள் கிடையாது. அப்போ இது ஆறு ஸ்ட்ரிங்ஸும் ஆறு விதமான ஒரு சத்தங்களை கொடுக்குது. ஆனால் பாருங்கள், நான் ஒரு மூணு ஸ்ட்ரிங்ஸை பிடிக்கிறேன், அந்த மூணு ஸ்ட்ரிங்ஸை பிடிச்சா ஒரே சவுண்டாக கேட்கும். பாருங்கள், இப்போ உதாரணமாக நான் பிஏ பிடிக்கிறேன், பாருங்கள் பிஏ பிடிக்கிறேன், அடுத்தது டிஏ பிடிக்கிறேன், அடுத்தது ஏஏ பிடிக்கிறேன், இது வந்து சி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மூணு பிடிச்சிருக்குங்க பாருங்கள், மூணு மூணு பிடிச்சிருக்கிறேன். அப்போ இது மூணு விதமான சவுண்டு தான் நமக்கு கேட்கணும். ஆனால் பாருங்கள், நமக்கு ஒரே விதமான ஒரே சவுண்டு தான் கேட்குது. அது எப்படிங்க, மூணு ஸ்ட்ரிங்ஸை பிடிச்சிருக்கிறேன், மூணு விதமான ஒரு சத்தங்கள் கேட்கணும், ஆனால் ஒரே சத்தம் கேட்குது, எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இது வந்து ஏ, ஏ வந்து நமக்கு இ கீழே இருக்கிற ஈயா மாறுமா? மாறாது. அதே போல் டி வந்து நமக்கு பியா மாறுமா? மாறாது. ஆனால் இந்த மூணு ஸ்ட்ரிங்ஸையும் நம்ம சேர்த்து பிடிக்கும்போது ஒன்றா வருதுங்க, ஒரே ஓசை. அதுதாங்க இந்த கிட்டாருக்கு உள்ள ஒரு மகிமை. இதே போல் கீபோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா, மூன்று நோட்டு பிடிப்போம் நம்ம, ஆனால் ஒரே சவுண்டு இசையை நமக்கு கொடுக்குது. இதுதாங்க ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக். கடவுள் வந்து
மூன்று ஆட்களாக செயல்படுகிறார். ஆனால் அவங்க வேறு வேறு ஆட்கள் கிடையாது. இயேசு கடவுளா என்னன்னா, அவர் கடவுளா கடவுள் தான், தூயாவி கடவுளா கடவுள் தான். அப்போ கடவுள் கடவுளா கடவுள். அப்போ மூன்று பேரும் மூன்று விதமான பணிகளை செய்கிறார்கள். தொடக்க நூல் நம்ம பார்க்கலாம், கடவுள் வந்து மக்களை வழி நடத்துகிறார், இந்த உலகத்தை படைக்கிறார். அப்படின்னா அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதன் நோக்கமாகத்தான் கடவுள் உலகத்தை படைக்கிறார். அந்த அன்பினுடைய வெளிப்பாடு, முழுமையான அன்பினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தை படைத்தது. அப்போ உலகத்தை படைக்கிறாரு, மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், இஸ்ரேல் மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்குள் யார் கடவுள், அந்த கடவுளை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றாலும் ஆசைப்படுகிறார்கள். எனவே கடவுள் தன்னுடைய ஒரே மகனை அனுப்புகிறார். அந்த இஸ்ரேல் மக்கள் இடத்துல நம்ம என்ன பார்க்கலாம்னா, இணைச்சட்டத்தில் 6:4 சொல்லப்படும், இஸ்ரேலரே கேள், நம் கடவுளாகி ஆண்டவர் ஒருவரே, அவரை முழு உள்ளத்தோடு முழு வலிமையோடு முழு ஆன்மாவோடு அன்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் கடவுள் ஒருத்தர் தான் இருக்கிறாருங்க. அப்போ மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதெல்லாம் ஒரே கடவுள் தான், வேறு ஆட்களே கிடையாது. ஆனால் தன்னுடைய மகனை அனுப்புகிறார். புதிய ஏற்பாட்டில் பார்த்தனா இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் தான், அவர் யார் இடத்துலேருந்து வருகிறார், கடவுள் இடத்திலிருந்து தான் வருகிறார். அப்போ இவரும் கடவுள். அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்து பல புதுமைகள் அற்புதங்கள்லாம் செஞ்சுட்டு பரலோகம் போகிறார். போயிட்டு தன்னுடைய சீடர்களுக்கு தூய ஆவியானவரை அனுப்புகிறார். அப்போ இவர் என்ன நினைச்சாரு, ஓகே கடவுள் முதல்ல இருந்தார், அது உருவம் இல்லாமல் இருந்தார், தன்னுடைய மகன் அனுப்பினார், மக்களோடு மக்களாக வாழ்ந்தார், இன்னும் அவர்களுக்கு நிறைய பேருக்கு புரியலை. உடனே இயேசு கிறிஸ்துவும் மறைத்து உயிர்த்தெழுந்து மேலே போயிறார் பரலோகம். போயிட்டு தன்னுடைய சீடர்கள் இதை வந்து அறிவிக்க வேண்டும், பயந்து கொண்டு இருக்கிறார்களே என்பதற்காக தூய ஆவியானவரை அனுப்புகிறார். அப்போ தூய ஆவியானவர் அவர்களுக்குள் வந்த பொழுது அவர்களுடைய பயங்கள் நீங்குகிறது, அவர்கள் உற்சாகமாக நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். எங்கு சென்றாலும் என்னவென்று நற்செய்தி அறிவிக்கிறார்கள், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஞானஸ்தானத்தை கொடுத்து அவருடைய பணியை தொடங்குகிறார்கள். அப்போ இந்த மூன்று பேருக்கும் மூன்று விதமான சக்திகள் தனித்தனியாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, மூன்று பேருக்குமே ஒரே சக்தி, ஒரே ஞானம், ஒரே வல்லமை, ஒரே ஆற்றல் உண்டு. அவங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்லை. அப்படி மூன்று பேரும் ஒரே குணத்தோடு இருந்தும் ஒற்றுமையாக செயல்படுவதனால்தான் இன்று இந்த உலகமானது சீரோடும் சிறப்போடும் பயணித்து கொண்டிருப்பது நமக்கு எல்லாம் தெரிகிறது. பிரியமானவர்களே, இந்த விழாவினுடைய நோக்கம் என்ன, எதற்காக ஏதோ மூன்று நபர்கள் நமக்காக இருக்கிறார்கள், ஆனால் ஒரே கடவுளாக இருக்கிறார், கடவுளை தவிர வேறு யாருமே கிடையாது என்று எண்ணம் இருந்தால் கூட இந்த விழா நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்முடைய குடும்பங்களை எடுத்துக்கோங்க. குடும்பத்தில் யார் யார் இருக்கிறோம், திருமணமான உடனே கணவர் அப்படின்னு சொல்கிறோம், மனைவி அப்படின்னு சொல்கிறோம், அவர்களுக்கு பிறந்த குழந்தைய குழந்தைகள். அப்போ இந்த ஒற்றுமையை பாருங்கள், கணவன் மனைவி குழந்தைகள் மூன்று பேர் இருக்கிறாங்கங்க. தந்தை மகன் தூய் ஆவி அப்படின்னு சொல்கிற பொழுது குடும்பத்தில் கூட மூன்று நபர்கள். ஆனால் அந்த மூன்று பேரும் எப்போ ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்களோ அப்போ அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். மூணு பேர் எதற்காக வாழ்கிறாங்க, கணவன் போகிறாரு, வேறு விதமான வேலை செய்கிறாரு, உழைக்கிறாரு, சம்பாதித்து கொண்டு வந்து குடும்பத்தை நடத்துகிறார். மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டில் என்ன வேலை அவங்களுக்கு, வீட்டை துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, சமைக்கிறது, பிள்ளைங்களுக்கு தேவையானது செய்கிறது, கணவனுக்கு தேவையான துணிமணிகளை எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி வீட்டில் அவங்க மனைவி செய்துட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் நன்றாக படித்து நல்ல ஒரு பெரிய நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக அயராது உழைக்கிறார்கள். அவங்களுடைய திறமையெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி கிட்டார் வாசிக்கிறது, கீபோர்டு வாசிக்கிறது, ஸ்போர்ட்ஸு, இன்னும் டான்ஸ், இந்த மாதிரி நிறைய திறமைகளை அவர்கள் வளர்த்து அப்போ மூன்று பேரும் மூன்று விதமான பணிகள் செய்கிறார்கள். அவங்கனா மூணு பேர் வேறு வேறு ஆட்களா, இல்லை ஒரு குடும்பத்தை அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கும். அப்போ அந்த குடும்பம் அந்த வளர்ச்சி அடைவதற்கு மூன்று பேரும் தனித்தனியாக அவர்கள் வேலை செய்கிறாங்க, அந்த குடும்பம் நல்லா வளர்ச்சி அடையுது. பாருங்கள், இந்த மூன்று பேருமே மூன்று விதமாக இருந்தால் என்ன நடக்கும், இன்றைக்கி அப்படி தான் நிறைய குடும்பங்கள் நடக்குது. கணவன் தனி அறை, மனைவி தனி அறை, பிள்ளைகள் தனி அறை, இப்படி தனித்தனியாக உட்காந்துட்டு அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துருக்காங்க. இன்றைக்கி ஊடகம் வந்துருச்சு இல்லைங்களா, இந்த ஊடகத்தின் மூலமாக அந்த உறவுகளை எல்லாம் மறந்து இன்றைக்கி ஊடகத்தில் நம்ம நிறைய நேரம் பயன்படுத்துகிறோம், அதையே உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற பெற்றோர் இல்லை மனைவி இல்லை தாய் இவங்ககிட்ட பேசுகிறது குறைஞ்சி போச்சு.
அப்போ இப்படி தனித்தனியாக அவங்க இருந்தாக்கா அந்த குடும்பத்தில் வளர்ச்சி வருமா? இன்றைக்கி ஒரு சின்ன சண்டை வந்துருச்சுன்னு சொல்லிட்டாக்க கணவர் சொல்லுவார், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்டுக்கிறேன், ஹோட்டல்லே போய் பார்த்துக்கிறேன். மனைவி சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் வேலைக்கு போகிறேன், நான் சாப்பிட்டுக்கிறேன். பிள்ளைங்க அது தருதலையே அங்கங்கே ரோட்டில் அலையுது, எங்கள் அப்பா அம்மா எனக்கு உதவி செய்கிறதில்ல அப்படின்னாக்கா அங்கே ஒற்றுமை இல்லை, அன்பு இல்லை, அங்கே வளர்ச்சி இருக்குமா, புதுமை இருக்குமா? இல்லை. அப்போ அங்கேயும் அந்த ஒற்றுமை, மூன்று பேரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தால்தான் அவர்கள் குடும்பத்திலே ஒரு மாற்றங்கள், ஒரு வளர்ச்சிகள், ஒரு வித்தியாசங்கள் ஏற்படுகிறது. இல்லை என்றால் இல்லை. அதுதாங்க கடவுளும் மூவொரு கடவுள் விழா கொண்டாடுகிற இந்த நல்ல நாளில் இந்த மூவொரு கடவுள் எப்படி மூன்று பேரும் ஒன்றாக இருந்து ஒரே வல்லமையோடு சக்தியோடு இந்த அண்ட சராசரங்களையும் காத்து வழி நடத்துகிறார்களோ அதே போன்று கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற ஒரு சிறிய வட்டம் குடும்பம் மூன்று பேரும் ஒரே வல்லமை, ஒரே சக்தி, ஒரே புரிதல், ஒரே ஞானம் என்று பெற்று அந்த குடும்பத்தை வளர்த்தோம் என்றால் அந்த சிறிய குடும்பம் ஒரு பெரிய குடும்பமாக மாறுகிறது. இதுதான் இந்த மூவொரு கடவுள் விழா நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி. எப்போ பார்த்தாலும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமை போடுறோம். எங்கெல்லாம் போடுவோம் அப்படின்னாக்கா கோயிலுக்கு போனாக்கா அந்த கோயில் சிலுவையை பார்த்தா போடுவோம், ஒரு வேலை தொடங்கும் பொழுது போடுவோம். அதே போல் வேறு எங்கேயாவது பஸ்ஸில் பயணம் செஞ்சுட்ருப்போம், திடீர்னு எங்கேயாவது ஒரு சின்ன சிலுவை தெரியும், உடனே கோயிலுக்குன்னு சொல்லிட்டு சிலுவை போடுவோம். இப்படி இந்த சிலுவை அடையாளம் போடுறேன் இல்லைங்களா. அப்போ தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆவேன். இப்படி நம்ம சொல்கிறது இங்கே தந்தையின் கையை வைக்கிறோம் இல்லைங்களா, ஏன் வந்து நெத்தியில் வைக்கிறோம்? அப்போ இந்த நெத்தி பகுதியிலே நமக்கு மூளை இருக்கிறது, இது வந்து ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் முழுமை, முதல் இடம். அப்போ இதிலிருந்து தான் நம்ம சிந்திக்கிறது, செயல்படுறது எல்லாம் இங்கே தான் உருவாகுது. நம்ம நல்ல வார்த்தையை பேசினாலும் அது இங்கே நம்ம சிந்திக்கிறது தான் இருக்குது, தீய வார்த்தைகள் பேசினாலும் அது இங்கேருந்து தான் வருது. அதே போல் இன்னும் மற்றவங்களை கெடுக்கணும், நல்லது செய்யணும், பிளான் பண்ணணும், இது எல்லாமே இந்த மூளையிலேருந்து தாங்க வருது. அப்போ தந்தை கடவுள் தான் படைத்தவர், ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல இருந்து உருவாகிறது தான் கடவுளுடைய ஆற்றல். அப்போ தந்தை அப்படின்னு சொன்னாவே கடவுள் அண்ட சராசரங்களையும் படைத்தவர், அந்த ஆற்றல் சக்தி எனக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் கையை வைக்கிறோம். மகன் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் கையை வைக்கிறோம். அப்போ அந்த நெஞ்சு பகுதியில் இதயம் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது. அப்போ இந்த இதயமானது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், இயேசுவை போன்று இறக்கப்பட வேண்டும், நல்ல செயல்கள் செய்ய வேண்டும், புதுமைகள் செய்ய வேண்டும், பசித்தோருக்கு உணவு கொடுக்க வேண்டும், சமுதாயத்தில் விளக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும், இப்படி பாவிகளை மன்னிப்பது என்று பலவிதமான ஒரு நல்ல குணங்கள் இந்த இடத்துலேருந்து தான் வரும். நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கிறோம், ஒரு ஏழை மக்கனை மகனை பார்த்த உடனே ஒரு பறிவு வருது இல்லையா, அது எங்கேருந்து வரும்? இந்த இதயம். அது மூளையிலேருந்து வர்றது கிடையாது, இதயத்திலிருந்தான் வருது. அப்போ இந்த இதயத்தை ஆட்கொள்ள வேண்டும் என்று நாம் தன் மகனை அழைக்கிறோம், இயேசுவை அழைக்கிறோம். அதுதான் தந்தை மகன் தூய ஆவி என்று சொல்லி இரண்டு ஷோல்டரில் கையை வைக்கிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உடலை வழி நடத்துகிறவர். இந்த ஷோல்டர் ரெண்டுமே நம்மளது உடல் முழுமையை குறிக்கிறது, முழுமையாக நமது உடலை குறிக்கிறது. அப்போ எனக்கு இன்னைக்கு இந்த ஹோல் பாடி முழுமையான ஒரு உடல் நன்றாக ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், சுறுசுறுப்பாக வேலை செய்ய வேண்டும், குடும்ப வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும், இந்த உடலை கொண்டு நல்லது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தூய ஆவியானவருடைய செயலை கொடுக்குறோம். தூய ஆவியானவருடைய கொடைகள் வரங்கள் நமக்கு தெரியும், இதுதான் நம்மை வழி நடத்துகிறது. எனவே நம்முடைய உடலை முழுவதுமாக ஆவியானவர் இன்று ஆட்கொள்ள வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்று சொல்லிதான் ஆவியானவரை அழைக்கிறோம். அப்போ மூன்று இப்போ நம்ம சிலுவை அடையாளம் வரைந்தாலும் இதுதான், அன்றுவரை எனக்கு நல்ல ஒரு புத்தியை கொடு, நல்ல ஒரு இதயத்தை கொடு, நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடு, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த மூவொரு கடவுளை அழைத்தோம் என்றால் நமது குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாமும் மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, நாம் ஜெபிப்போமே. சிறப்பாக மூவொரு விழாவை கொண்டாடுகிற நாம் இந்த தேசம் முழுவதும் ஒன்றாக இறைவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் வாழ வேண்டும், ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமைகள் இல்லாமல் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, ஒரே மனிதர்கள், ஒரே கடவுளின் பிள்ளைகள் என்ற ஒரு உணர்வு வேண்டும். சிறப்பாக கொரோனா என்று
பெரிய அளவிலே சமுதாயத்தை இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ உறவுகளை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். தெய்வமே, இந்த கொரோனா என்கிற தொற்று வியாதி முழுமையாக நீங்கவும், கொரோனா இந்த கொடிய தொற்றிலே பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மீண்டு வீடு திரும்பவும், நல்ல உடல் சுகத்தோடு வாழவும் கிருபை செய்யும். அரசியல் தலைவர்கள், பொது நல சேவை செய்பவர்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த முயற்சியை ஆசீர்வதித்து கொரோனா இல்லாத ஒரு தேசமாக இந்த தேசத்தை உருவாக்க ஜெபிக்கிறோம். ஆமேன்.